வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெகன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு பேரண்டிங்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா, ரொம்ப நெக்லிஜென்டான ஒரு விஷயத்தினால அந்த முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை சிப்ளிங்ஸ் ரைவல்ல ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், மன வழியில குழந்தைங்க போறாங்கன்றது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான இந்த வீடியோ. ஒரு ஷார்ட்டா அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் அவங்க பாப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் லவுடா சொல்லுங்க. என்ன பண்றாங்க, ஒரு வீட்ல ஒரு பெரிய குழந்தை இருக்கு, ரெண்டாவது குழந்தை வந்தா அது சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், நீ விட்டு குடுன்னு சொல்லி பெரிய குழந்தைய சொல்லுவாங்க. ஆக்சுவலி பெரிய குழந்தை ஏற்கனவே வந்து இந்த உலகத்தை ஆக்குபை பண்ணிருச்சு, அப்பா அம்மா ஆக்குபை பண்ணிருச்சு. அது வந்து அது அடுத்த குழந்தைய அக்செப்ட் பண்ணி தன்னோட 3 இயர்ஸ் தன் தனியா இண்டிபெண்டா வாழ்ந்தது ஷேர் பண்ண அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அந்த டைம்ல பேரண்டிங் என்ன பண்ணணும்னா, செகண்டா பிறக்கிற குழந்தைய அக்கா வந்துட்டு சூப்பர் இல்ல அண்ணா சூப்பர், அவங்க வந்து உன்னை இந்த உலகத்துக்கு அக்செப்ட் பண்ணிருக்காங்க, அவங்க இருந்தாதான் நீ சர்வைவே பண்ண முடியும், அவங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம், அவங்களாலதான் நீ இருக்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ. அவதான் அவனுக்கு தம்பி வேணும், தங்கச்சி வேணும், விளையாட தோணி கால் வேணும்னு கேட்டா, அதனாலதான் நீயே இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த கதைய அக்கா கிட்ட நம்ம சொல்றோம், உனக்கு அண்ணன் தங்கச்சி பெற்றுக்கிறோம், தம்பி பெற்றுக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்றோம்னா, அந்த சின்ன குழந்தை வந்து இது சின்ன குழந்தை பாவம் நீதான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பெரிய குழந்தைய மிக மோசமான மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் கூட கொண்டு போயிடும். அது ரொம்ப தப்பு. ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு முதல் குழந்தை இறந்து தனியா இருந்து படைக்கிடுச்சு, அதுதான் அந்த புது குழந்தை அடாப்ட் ஆகும். புது குழந்தை பிறக்கும் போதுமே அந்த அப்பா, அந்த அம்மா, அந்த அக்கா இருக்காங்க, அது வந்து அதோட தான் வளரவே போகுது. சோ அதுக்கு புதுசா எதுவும் கிடையாது. ரெண்டாவது பிறந்த குழந்தை தான் அக்கா, பெரியவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், நீ செகண்ட் அப்படி முதல்லே அப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா அந்த அஸ்வின் விஷயம் ரொம்ப தெளிவா பண்ணிட்டேன். எப்பயுமே அஸ்வின் நீ விட்டு சொல்லவே மாட்டேன், அஸ்வின் அண்ணா, நீ சின்ன பிள்ளை, அவனுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தையும் ஆக்குபை பண்ணிருக்க, அவன் காமிக்கிற வழிதான் உனக்கு பாதை காமிக்கணும், நீதான் விட்டுக்கணும்னு சொல்லுவேன். ஏன் தான் நான் அக்காவா பிறந்தனும், ஏன் தான் நான் அண்ணனா பிறந்தனும், எல்லாத்தையும் நானே விட்டுக்கணுமான ஒரு குழந்தை சொல்ற சென்டென்ஸ் வந்து மிக மோசமான மென்டல் ட்ரோமா. அது குழந்தையில ஆரம்பிச்சு அந்த குழந்தையே பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்களேன், பெரிய முதல் குழந்தை அப்பா அம்மா பெருசா கண்டுக்காது, டெய்லி போன் பண்ணாது, பெருசா இன்வால்வ் ஆகாது, இன்ட்ராக்ட் ஆகாது, அது தனியே அது வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடும். முதல் குழந்தை பேசவே மாட்டேங்கிறா, போனே பண்ண மாட்டேங்கிறான், பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நேற்று கூட ஒரு பேரண்ட்ஸ், ரெண்டாவது பையனோட பொண்ணோட அப்பா அம்மா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அவங்க ரெகுலரா பேசுவாங்க, அவங்களும் டச்ல இருப்பாங்க. ஏன்னா குழந்தைலேருந்து நீங்க காமிச்ச பாகுபாடுதான் உங்களை அறியாம காமிச்சது. அது ரெண்டாவது குழந்தை கடைக்குட்டிங்கனால ஒரு செல்லம் நம்ம அறியாம கொடுத்துடலாம், டிஸ்கிரிமினேஷன்ல. அப்ப அந்த ரெண்டாவது குழந்தை வந்துட்டு கல்யாணம் ஆகி கடைசி வெற்றி கூட இந்த முதல் குழந்தை அந்த இருக்கவே இருக்காதுங்க, அந்த அன்போ அந்த கடைசி நம்ம ஏன்னா அதை விட்டு கொடுத்து ஷேர் பண்ணி சர்ப்ரைஸ்டு சைல்டா வளரும். நீங்க ரெண்டாவது குழந்தை, முதல் குழந்தை ஃபுல்லா பயப்படும் அப்பா அம்மாக்கு, முதல் குழந்தை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், பர்ஃபெக்ட் டிசிப்ளினா வளர்க்கணும். நம்ம முதல் பாருங்கனால அது இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ரொம்ப டிசிப்ளின் ஸ்ட்ரிக்ட், யாரும் ஒரு குறை சொல்லிருக்கிறது, அடிக்கிறதுன்னு திட்டுறதுன்னு எல்லாமே பண்ணிருப்போம். ரெண்டாவது பேர் தனி தெளிச்சு விட்டுருவோம், கண்டுக்கவே மாட்டோம், நம்மளே ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். ஆனா ரெண்டாவது பிள்ளை அதனால மூத்தது மூல இளையது காலமாக, ஏன்னா மூத்ததுக்கு உட்காந்து முக்கி முக்கி சொல்லி கொடுப்போம், ரெண்டாவதுக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், எஃபர்ட் எடுக்க மாட்டோம். ரெண்டாவதுக்கு படிப்பா எக்ஸாமா அதுக்கு உட்காந்த டைம் ரெண்டாவதுக்கு ஃபர்ஸ்டுக்கு பண்ண டைம் ரெண்டாவதுக்கு பண்ணவே மாட்டோம். ஸோ இது பேரண்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் சைல்ட ரொம்ப பர்ஃபெக்டா வளர்க்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய சப்ரஸ்டா வளர்த்துட்டு ரெண்டாவது குழந்தைய காலையா வளர்த்து அது பொழைச்சுக்கோம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு மனப்பதற்றம், பயம், மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சைல்டு ஸ்டாண்டர்ட் இருக்கும், செகண்ட் சைல்டு இருக்காது. பயமும் ரொம்ப அதிகமாக, செகண்ட் ஒன் பயப்படவே மாட்டேன். அஸ்வின் பிறக்கும்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்னமோ சப்ரைங்கல் போட்டு ஐஷன் ஃபீட் பண்ணிட்டு ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் அஸ்வின் வந்து ஃப்ளூயண்டா தமிழ் இங்கிலீஷ் ஃபீட் பண்ணுவான். வந்து நான் சப்ரைங்கல் போட்டுக்கிறேன், இந்த இடத்துல உட்காந்துட்டான், உட்காந்துட்டு அம்மா நீங்க எனக்கு குழந்தையில பால் கொடுத்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்,
நீங்க அப்ப கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகமே இருக்காது, நீங்க இப்ப எனக்கு பால் கொடுத்ததான் நீங்க லவ் பண்றீங்கன்னு அர்த்தம் கேட்டா எனக்கு அப்படியே ஷாக் ஆகி இட்டி திரும்பி பாக்குறேன். அதான் என்ன பத்திரிக்கை பச்சை பெரிய மெச்சூர்டு குட் பாய் பெரிய பையனா, அவனுக்கு எல்லாமே தெரியும். ரெண்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த கேள்வி கேட்டோம்னா அப்ப அந்த மனசு வந்து குழந்தைங்க மொத அம்மா என் வாழ்க்கையில ஒரு தடவை பிறந்து எல்லா ஸ்டேஜஸ்மே ஃபர்ஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் பேரண்ட், ஃபர்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்கூல், ஃபர்ஸ்ட் காலேஜ், எல்லாமே புதுசு தான். எதுவுமே ஒரு தடவை வாழ்ந்து பார்த்துட்டு வந்து வாழ முடியாது. எல்லாத்துக்குள்ளயும் அந்த குழந்தைத்தனம் இருக்கும், எந்த வயசுலயும் அதுக்குள்ள ஒரு சைல்டிஷ் சைல்டிஷ்னஸ் இருக்கும். நீ வளர்ந்துட்டு நீ மெச்சூரி போனக்கு எல்லாமே தெரியும்ன்ற ஒரு ஏஜே இல்லை. அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு அப்பதான் எனக்கே புரிஞ்சுது. நான் அவ்வளவு ட்ரையர் நான் ஒரு பர்ஃபெக்ட் மதரா சொல்லவே மாட்டேன். எனக்கு எதுவுமே சொல்லித்தர யாருமே இந்த பக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே நான் படிச்சு ரிசர்ச் பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதுலாம் என்னோட சக எல்லா சிஸ்டர்ஸும் அண்ட் எனக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுமே ஈஸியா இந்த கன்ஃபியூஷன் வந்து தெளிவாகணும்னா அந்த வீடியோவை போட்டேன். எனக்கு தெரியல அப்ப நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண இது கேட்கிறானே இதுக்கு என்ன பண்ணணும், ஏ அது தப்பு பேசக்கூடாது சொல்லி அடிக்கக்கூடாது. அப்ப அவங்க பயந்துக்குவாங்க. அப்ப இது இது இந்த இது பண்ணக்கூடாது, அச்சு பல்லெல்லாம் வருது இல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி உங்க பிடிக்கணும், பல் வந்ததுக்கு அப்புறம் நோ உங்க பல் வந்துச்சா கடிச்சுதான் சாப்பிடணும். அந்த ஏஜ் எல்லாம் வந்துட்டு யாராச்சும் குடிப்பாங்களா அஜிஜோ அப்படி பேசி சமாளிச்சாங்க. அது எப்படி சொல்லணும்னு எனக்கு அதுதான் இதெல்லாமே நம்ம ஒரு லேர்னிங். ஆனா இந்த சைல்டு இதுல முத குழந்தைய நான் ஏன் தான் அண்ணனா பார்த்து நானே தான் விட்டு தரணுமான்னு அந்த குழந்தை கேக்குதுன்னா நீங்க பார்ஷியலா பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க, உங்களை அறியாம பாக்குறீங்க. ரெண்டாவது குழந்தைக்காக எல்லாத்தையும் முத குழந்தைய விட்டு தர சொல்றீங்க. அப்படி விட்டு கொடுக்கற போது அந்த முத குழந்தைய நம்ம முழுசா கொண்டுறோம்னு அர்த்தம். அந்த குழந்தைய உணர்வுகள் எமோஷன்ஸ் எல்லாம் அந்த குழந்தைய காணாம இருக்கணும். அப்பதான் அந்த ரெண்டாவது குழந்தை வளருது. அப்போ நம்மள அறியாம பண்றோம், அது நம்மளோட அறியாமல பண்றோம், அதை நம்ம செய்யவே கூடாது. இது நிறைய பேரண்ட்ஸ் நிறைய குழந்தைங்க என்னன்னு சொல்ல போய் இது நான் என் குழந்தைக்கும் பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லி இது என்ன பண்றோம் எப்படி பண்றோம் எப்படி யார் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் உண்மையாவே முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தையான போது அப்புறம்தான் எனக்கே புரிஞ்சது இல்ல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எல்லாமே ஏற்கனவே இருந்தது, சிக்ஸ் இயர்ஸ் தனியா வாழ்ந்துச்சு, ரெண்டாவது குழந்தை அதுக்கப்புறம் அந்த ஆட் ஆகுது. இந்த குழந்தைய அடாப்ட் பண்ண சொல்லக்கூடாது இதோட சூழலுக்கு. ரெண்டாவது குழந்தைக்கு எல்லாமே புதுசு, எல்லாமே இருக்காங்க ஏற்கனவே இந்த உலகத்துல. அவங்க வரும்போதே ஒரு அண்ணா இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அதுதான் இவங்களுக்கு அடாப்ட் ஆகும். அதுவும் இல்லாம ஸ்பெஷல் சைல்ட்னா இன்னும் கொஞ்சம் அவங்க பேசாம பேசாம அவங்க சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லி. இவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டோட பேரண்ட், இவங்க சொல்ற பாயிண்ட் இன்னும் வேலிட். ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற போது என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், அதை பேசிட்டு நான் சரி பண்ணுன்றதால இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு நீ விட்டு கொடுத்தே ஆகணும் வற்புறுத்தும் இல்லையா, ரொம்ப பாவம்ல. அப்ப அந்த குழந்தை அதுக்கு அது குழந்தை பருவம் போகுது, அது அதே தப்பு பண்ணிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ண அந்த ஃபர்ஸ்ட் சைல்ட மதர் ஆக்கிடணும். இப்ப வந்து எப்படின்னா நாங்க அஸ்வின் அஸ்வின் தான் ஐஷுக்கான எல்லாமே டைம் டேபிள் இருந்து ஷெட்யூல் இருந்து அவளோட சாப்பாடு டயட்டு வீக் ஷெட்யூல் அவன் தான் அனுப்புவான். நான் வந்து நேற்று கூட கால் கனெக்ஷன் கேட்டேன், பிளீஸ் ஐஷுவை அடிச்சே வளர்த்துதான் சரிப்பட்டு வரும், அவளை அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கும், சாரிமா அடிக்காம எதுனா சொல்லுங்கண்ணா. அவன்கிட்ட போன் பண்ணி கேட்பேன், அவன் அவன் வைக்கிறதா ரூல், அவன் அவன் போடுறதா, அவனே அவளை அவன் ஹைதராபாத்ல இருக்கா இவன் மதுரையில இருக்கா, அவனே அவளை கேர் பண்ற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா அவன்கிட்ட அந்த ஃபாதர்லேயே கொடுத்துட்டோம்னா அவனுக்கு அந்த இன்செக்யூரிட்டி வராது, அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டியா நினைச்சுக்குவான். நாளை பின்னாடி எங்களுக்கு அப்புறமா அவளை பாத்துக்குவான். இதே அவ குழந்தை பிச்சு கூட எல்லாமே பண்ணிட்டே இருக்கோம்னா அவன் எங்களையும் பார்க்க மாட்டான், அவளையும் பார்க்க மாட்டான். என்னோட ஐடியா அது. நான் வந்து அப்ப வந்து ஏன்னா அவனுக்கு வந்துட்டு எல்லாமே இப்ப இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றோம், எல்லாமே விட்டு தர. நாங்க வந்து ஐஷுக்கு எந்த அட்வான்டேஜும் தர மாட்டோம், பெரியவங்களுக்கு மரியாதை கொடு. அந்த காலத்துல அப்படிதான் வளர்த்தாங்க, பெரியவங்க தான் உட்காரக்கூடாது, எந்த சின்ன இல்லை, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, மூத்தவங்களுக்கு அண்ணனுக்கு விட்டு கொடு. சொத்து பிரிச்சாலே மூத்தவனுக்கு முத ப்ரியாரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். எங்க எங்க வீட்டுல பிரிக்கும் போதே எங்க சொத்தை பிரிக்கும் போது எங்க பெரியப்பாக்கு வந்துட்டு ஊருக்குள்ள அம்பலூருக்குள்ள இருக்கிற வீட்டை எங்க பெரியப்பா கொடுக்கணும், கிராமத்துக்குள்ள தோப்புக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டைதான் எங்க அப்பாவுக்கும் இன்னொரு சின்ன ஷேர் பண்றாங்க. ஏன்னா அவர் மூத்தவர், அவருக்கு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. அப்ப எங்க அப்பா வந்து அண்ணன் விட்டு கொடுக்கணும் கடைசியா அவங்களுக்கு, அப்புறம் முதல்ல இருக்கிற லேண்டு பெரியவங்களுக்கு, அப்புறம் தான் சின்னவங்களுக்கு. அந்த மூத்தவங்களுக்கு இதுதான் நம்மளோட முன்னோர்கள் பண்ணிருக்காங்கன்னு நான் அதை அனலைஸ் பண்ணி அப்படியே போட்டோம், அப்படிதான் இருக்கணும், அதுதான் கரெக்ட். அவங்களாம் தெரியாமையா 100,000 வருஷமா பண்ணிருப்பாங்க, அப்படி வளர்ப்போம், அதுல எவ்வளவு பெஸ்டா வளர்க்க முடியுதோ அது போதும், அதை விட நம்ம சூப்பரா ஒண்ணு வளர்த்து பண்ண போறது இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த ஐடியா ஃபாலோ பண்ண. பட் இட் இஸ் வாக்கிங் வெரி வெல், அப்படியே சூப்பரா கேர் பண்ணிக்குவான் அஸ்வின். அஸ்வின் ஐஷுவர் ஃபுட்ல இருந்து அவன் என்ன பண்ணுவோம் எல்லாமே அவனுக்கு அந்த ஃபாதர்லயும் அவன்கிட்ட கொடுத்துட்டோம்.
உன் பொறுப்பு, நீ தங்கச்சி வேணும்னு கேட்ட, உனக்கு கம்பானியன் வேணும்னு கேட்ட, நம்ம அவனுக்காக தான் பெத்துட்டோம். சோ நீ அவளை எல்லாமே பண்ணணும், எங்க கிட்ட கொண்டுறது, நாங்க பெத்துட்டுதே பெரிய விஷயம். 10 மாசம் நான் சுமப்பேனா பெத்துக்குவேனா எல்லாமே பண்ணணும், நைட் பண்ணி முடிச்சிருப்பேனா, இப்ப வரக்கூட நானே பண்ணா அப்புறம் நீ என்னதான் பண்ணுவ, நீ எதுக்கு அப்புறம் கேட்ட அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ஏன்னா இதனால ஒரு குழந்தையோட மனநிலைமை எஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்துட்டு என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க, பேரண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ், என் பொண்ணு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காளா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி கூட்டிட்டு வர ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து நாங்க வேணா வெளியே இருக்கோம், எங்க பொண்ணு தனியா கேளுங்க, எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அப்படி என்ன கூப்பிட்டு வரீங்க, நான் அந்த பிள்ளை கண்ணமான திட்டுவேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. அப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் வெளியே நிக்க வச்சு அந்த பொண்ணு கிட்ட வந்து அப்பா அம்மா மேல என்ன தப்பு இருக்கு, எங்க மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க, அவன் ஏதாவது பண்ணி போறான்னு பயமா இருக்கு, அடிச்சு வந்துச்சு பேரண்ட்ஸ்க்கு பயந்து அப்பா கொண்டுறாரு வெளுத்துறாரு அப்படின்னு பயந்து வளர்ந்த எந்த குழந்தையும் தப்புல படிக்கல. ஒரு சொல்லு சொல்லு தான் சொல்லாம குழந்தை இஷ்டத்துக்கு ஆடி, குழந்தைக்கு நினைச்சதெல்லாம் செஞ்சு, குழந்தை கேட்ட போன் எல்லாம் வாங்கி கொடுத்து, குழந்தை ஒரு வார்த்தை சொன்னாலும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான்னு பயந்து வளர்றாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸோட குழந்தைங்க தான் என்னைக்கா வரல அப்பா திட்டாங்க அம்மா திட்டாங்க தான் முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிது. யோசிச்சு பாருங்க, அப்பா வெளிவெல்லும் வளர்த்து அப்பா அம்மா பயந்து வீட்டை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சு, வீட்டை விட்டு ஓடி போய் எங்கேயா போய் திரும்பி வந்த பிள்ளைகளா கூட என்னைக்குமே சாகர முடிவு எடுத்ததே இல்லை, பொழைச்சுக்கோங்க, தப்பா பண்றாங்க. என்கிட்ட அப்படி கூட்டிட்டு வராதீங்க பிளீஸ் என்கிட்ட. அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்தா எவ்வளவு கோவம் வருது, ஏன்னா பேரண்ட்ஸ் வெளியே நிக்க விஷயம் அந்த குழந்தைங்கிட்ட பேசினா அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா, எங்க அப்பா திட்டாரு, எங்க அப்பா எரிஞ்சு விடுறாரு, எங்க அப்பா ஹார்ஷா பேசுற, சினிமால இருக்கிற ஃபாதர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த பிள்ளைங்க அட்லீஸ்ட் அவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கா, அதுவும் இல்ல. எனக்கெல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தா கோவம் வரும், கவுன்சிலிங் அந்த மாதிரி அட்வைஸ் சொல்லி என்கிட்ட வராதிங்க, இருக்கு வேற எங்கேயாவது கவுன்சிலர்ஸ் போங்க, நான் கண்டிப்பா அந்த பிள்ளையும் திட்டி அது அப்பானா தப்பு பண்ண திட்டுவாங்க, அப்பானா கரெக்ட் பண்ணுவாங்க. அப்பா திட்டினா அம்மா தடுக்க கூடாது, அம்மா திட்டினா அப்பா தடுக்க கூடாது, அப்படி தடுத்தா அப்பாவே மதிக்காது அம்மாவே மதிக்காது. இப்படிதான் நான் வளர்ந்தேன், இப்படிதான் நான் என்னோட ஜென்ரேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்படிதான் என்னோட ஐடியாலஜியும், இந்த ஐடியாலஜிக்கு ஒத்து போற பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க சரி பண்ண மட்டும் என்கிட்ட குடிப்பாங்க, மெடிசன் தான் கொடுக்கணும், படிக்கல மக்கா இருக்கு இல்ல அடங்க மாட்டேங்குது அட்வைஸ் பண்ணாரு இது பண்ண, அது ஓகே. என் குழந்தை ஃபீல் பண்ணுதா நான் எதா மாத்திக்கணுமா, நான் எதா மாத்திக்கணும், அப்பா அம்மா இதான் அப்பா அம்மா, இந்த பிள்ளைக்கு ஏத்த மாதிரி அப்பா அம்மா பொண்ணு திருப்பி பறக்க வச்சு இந்த பிள்ளைக்கு ஏத்தமா வளர்த்து கொண்டு வர முடியாது, அவங்க இப்படிதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தை தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி இது நீங்க பண்ணலன்னா மாமியார் வீட்டுக்கு போய் மாமியாரை குறை சொல்லிட்டு மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணாது, மாமியார் எல்லாம் மாற சொல்லும், எல்லாரையும் மாத்தி உலகத்தையும் உங்க குழந்தைங்களுக்காண்டி மாத்தி வைக்க முடியாது. ஓவர் பேரண்ட்ஸா இருக்காங்க, பாசத்துல பொங்கி வழிதான். இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஸ்பீச்சா தெரியலாம், ஆனா இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பேரண்டிங்கா இருக்கலாம், என்னோட ஐடியாலஜி. இது அக்செப்டபிளா இருந்தா நீங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க, அக்செப்டபிளா இல்லைன்னு உங்களோட ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க, எனக்கும் சொல்லிக்கணும், நானும் கத்துக்கிறேன். லவ் யூ ஆல், நன்றி.